Lalitha Jewellery presents Super Jodi, co-presented by Super Saravna Stores. Ellarume Cineulagam channel like pannunga, share pannunga, subscribe pannunga. Appadiye indha bell icon press pannunga. Vanakkam makkale, welcome to Lalitha Jewellery valangum Super Jodi. Co-presented by Super Saravna Stores. So innikku vande oru அழகான அன்பான சூப்பரான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கப்பல் தான் வரப்போறாங்க. அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பலா தான் இருப்பாங்க. கண்டிப்பா அந்த ஆணை பத்தி நான் சொல்லணும்னா அவர் சாதாரண ஆள் இல்ல. அவர் இது அவர் பண்ணாத வேலை இல்ல. ஓ பழசு சாப்பிடுவியா நீ வீட்டுல சோறு? வெள்ளித்திரைக்கு போயிட்டு பல படங்களை நடிச்சு மக்கள் மனசுல இடத்தை பிடிச்சி அடைச்சு அடைச்சு சார்பேட்டா படத்துக்கு அப்புறம் மக்கள் கிட்ட ஒரு பயங்கரமான வரவேற்பை பெற்றுட்டு நீங்க பல படங்கள் நடிச்சு பிஸியா இருக்கிற தங்கதுரை அண்ணனும் அருணாக்கா தான் வரப்போறாங்க. லெட்ஸ் வெல்கம் தங்கதுரை அண்ட் அருணாக்கா. வெல்கம் டு சூப்பர் ஜோடி. கண்டிப்பாக தேங்க்யூ 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 ஸோ மச். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் சொல்லிடுவோம், ஏன்னா உங்களை எல்லாம் யாராலையுமே சமாளிக்க முடியாது. பட் உங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தெய்வத்தோட காலில் விழுந்து ஆசை நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கும். அண்ணன் வந்து சமாளிக்கிறது வந்து பயங்கர கஷ்டம் கஷ்டம். அவர் எப்படி கட்டுப்படுத்தி வீட்டில் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. கட்டுப்படுத்திருக்கீங்களா, கட்டி போட்டிருக்கீங்களா, எதுவாக இருந்தாலும் சொல்லுவீங்க. ஆனால் மென்டலாக இல்லை. சரி உட்காருங்க, நீங்கள் உட்காந்து தான் கரெக்டாக பேசுவீங்க, உட்காருங்க. மன பொருத்தம் தெரியுமா ஃபுல்லாவே பாடியே கருப்பு தான், அதை நான் வச்சது வந்து ரொம்ப கருப்பா அசிங்கமா தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி விஜய் டிவியில் வந்து ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு டான்ஸ் ஆச்சா, அது மாதிரி நியூஸ் எதனா கேள்விப்பட்டுருவாங்க. இவங்க தனியாக ஒரு ஆள் வச்சு விசாரிப்பாங்க, இன்னைக்கு ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறாரு, இவர் யார் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு, யார் கூட டான்ஸ் ஆடுறாரு, என்னென்ன செய்கிறாருன்னு வாட்ச் பண்ணுவாங்க. கீழே போயிட்டு ஒரு தண்ணி கண்ணை எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வர மாட்டாரு, ஜஸ்ட் ஒரு ஃப்ளோர் தான். இதே எதிர் வீட்டு ஆண்டி தம்பி தானாலே தூக்கிட்டு போய் ரெண்டு கேன ஆண்டி. இதுல ஷோ ரெஜல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழகா தூக்குப்பான்னு வர அன்னை தரசாவா மாறிடுவார். அண்ணன் அந்த தண்ணி கேன தூக்கி போட மாட்டாரு, அது ஜஸ்ட் ஒரு 20 லிட்டர் இருக்குமா அதே தூக்க மாட்டாரு. ஏன்? குடும்பத்துல ஒரு பெண் சொன்னா செய்ய மாட்டீங்க, பட் சமுதாயத்துல ஒரு பெண்ணுக்காக ஓடி ஓடி உழைக்கிறீங்க. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? மத்த பொண்ணுங்கனா பொறுப்பா இருக்கீங்க, வைஃப்னா வெறுப்பா இருக்கீங்க, காரணம் என்ன? டேய் கிட்டடா இது சொல்வதெல்லாம் உண்மையா என்ன? அந்த ஷோக்கு நம்ம சேனல் ரைட்ஸ் இல்ல, அதே மாத்தி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அங்க வந்து பிரிஞ்சவங்க வருவாங்க, இங்க வந்துட்டு பிரியுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்ன வச்சு டெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம்? பிளட் டெஸ்ட் பண்ணுறீங்க பேசாமல்? இல்லை அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டோன்னு. சரத்துக்குலாம் 4 வாட்டி யூரின் டெஸ்ட் அடித்தோம். ஆமாம், அவர் மனிதனாலே ஒரு 10 டெஸ்ட் அடிச்சிருவோம் நல்லது, அதிலே பாஸ் ஆகல, அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. இல்லை இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு எப்படி கரெக்டாக பதில் சொல்றீங்க? ரெண்டு பேரும் கரெக்டாக சொல்கிறீங்களா? ஆ அந்த மாதிரி தப்பான பதில் வந்தால் அதுக்குன்னு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் இருக்குது. அப்ப பண்ணிருக்கீங்களா? இல்லப்பா நான் அப்பறம் ஏன் கன்ஃபார்ம் பண்றீங்க? இல்ல நீ உனக்கு தெரியுமே என்ன பத்தி? நான் ஒரு நாள் உனக்கு தெரியுமே, நீ கேட்க மாட்டேங்குது மாதிரி விஷயங்கள்லாம். நான் கேட்க மாட்டேன், நான் நம்பர் மட்டும் கேட்டு போயிடுவேன். உங்களுக்கு கேட்க போறாங்களே அண்ணன் பண்ண சிமிஷன் ஏதாவது சொல்லாமே. பர்ஸ் பாக்கெட்லயே வச்சிருப்பாரு, கீழே போயிட்டு கார்ல போயிட்டு
என் பர்ஸ் எடுத்துட்டு வா எங்க எங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். நானும் சரி வீடு ஃபுல்லாக தேடி எல்லாத்தையும் தேடிடுவேன். அப்புறம் பார்த்தா லாஸ்டாக ஒரு பாக்கெட்லேயே வச்சுட்டு ஆ இருக்கு ஓகே அப்படின்னு. லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். பழைய நகையை கொடுத்து புது நகையை எடுத்துக்கங்க. 5 மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். 11 மந்த்ஸ் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாதுங்க. லலிதா ஜுவல்லரி இதெல்லாம் ஒரு அநியாயம் இல்லையா? என்னங்க பண்றது? பர்ஸ் இல்லைன்னு தேங்க வீடு புள்ளையான்னு என் பாக்கெட்ல தேடிக்கலாம்ல. சரியான விஷயம் இல்ல. வீட்டுல வந்து யார் அதிகமா திட்டுவா? நீங்க திட்டீங்களா? யார் அடுத்த ஒருத்தவங்களா இன்னொருத்தவங்க அதிகமா? யாரு? நீங்களா? அவங்களா? நீங்க தான். ஆனா அங்கேயும் திட்டுதான் வரீங்க. நான் திட்டலான்னு போவேன். என்ன திட்டு வாங்கினாதான் எபிசோட ஹிட் வாங்குவோம். ஆஹா இல்ல இல்லை திட்டு வாங்க. என்ன பண்றது? டிவி கரண்ட் கட்டணா கூட திட்டு வாங்கப்பா. டிவி கரண்ட் இது ஆமா கரண்ட் பில் ஒழுங்கா கட்டிருக்கணும். கட்டாம விட்டுருப்பாரு. பாத்ரூம் பளிச்சு நிலையெல்லாம் திட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் திட்டு அதெல்லாம் வந்து திட்டு பண்ணாங்க. நான் கரெக்டா கழுவி வச்சுக்கணும். சில விஷயங்கள் உண்மையை கரெக்டா சொல்லிடுவாங்க. இதுலயே வந்து இவங்களுடைய கம்பேரிபிலிட்டி எப்படி இருக்கும் நமக்கு தெரியுது. ஓரளவு இருந்தாலும் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். யா முதல் காதல் எங்க சொன்னீங்க? இல்ல வாயில சொன்னீங்க? தெரியாதா? அந்த மாதிரி சிம்பிள் கேள்வி உங்களுக்கு நாங்க கேட்கவே மாட்டோம். கேள்வி கேட்போம். ஜென்ரலா ஒரு சில கேள்விகள் ரெண்டு பேரும் பதில் எழுதணும். கரெக்டா எழுதுறீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இவர் சொன்ன முதல் ஜோக் என்னது? நான் உங்களை மட்டும்தான் விரும்புறேன். இல்ல இவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி ஏதாவது சொன்னாரா? இது வந்தாலும் அண்ணா இதுல நம்ம மான மரியாதை எல்லாம் அடங்கியிருக்கேன். இனி உங்க உண்மை காதலேங்கிறத தெரிய போகுது. தெரியுது தெரியுது. என்னன்னு தெரியல. ஸ்டார் போடுறாரு அண்ணா. விஜய் டிவி ஸ்டார் விஜய்னால அப்ப சினிமாவுலனா சீ போட்டாரு பாரு. ஆமா ஆமா சீயும். ஆமா ஆஹா சரியான விஷயம் எழுதியிருக்காப்பு. என்ன காட்டுங்க அண்ணா. எட்டி பார்த்துட்டாங்க. இல்லை இல்லை. ஓகே ரெண்டு பேரும் ஒரே டைமில் காட்டுங்க. 1 2 3 காட்டுங்க. புளிய மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலே. ஐயா புளிய மரத்து ஆஹா. எங்கள் அக்கா மடியில் வைக்கும் போது பார்த்துட்டாரு அவரு. அது ஒரு பஞ்சு மாதிரி சொன்னேன். அப்போ ஒரு வேற மாதிரி இருந்தது. அப்ப முத முதல்ல அவங்களை சந்திக்கும் போது மடியில புஷ்பலதா இருந்தாங்களா? அதுக்கு அடுத்து ஒண்ணு சொன்னேன். என்னது? அரச மரத்து அடியிலே அருணா மடியிலே. அப்ப கூட அருணா ரெண்டாவது தான் வச்சிருக்காரு. புஷ்பலதா ஃபர்ஸ்ட். கேண்டா நீங்க நீங்க தானே சொன்னீங்க. ஆமா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்ல இதுல. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா கண்டிப்பா புஷ்பலதா விஷயத்துல வீக்கா இருந்தாலும் அருணா கா விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு. கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லிட்டாரு. சூப்பர் சூப்பர். அடுத்த கேள்விக்கு போயிருமா? போயிடலாம். நீங்க கடைசியா அக்கா கிட்ட எந்த காரணத்துக்காக திட்டுவாங்க? நீங்க வரும்போதா கூட இருக்கலாம், கார்லயா இருக்கலாம், மேல உட்காந்துருக்கும் போதா இருக்கலாம். அதுக்காக கடைசியாவா? காலையில எங்க அக்கா அவங்க இருக்காங்க பக்கத்துல. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன ஏமாத்தவே முடியாது. சரியான மேட்ரு. பல ஆண்களோட கஷ்டம் இது. அப்படியா? அதை எழுதிட்ட. இது பல பெண்களோட இஷ்டம். இந்த ஹேண்ட் ரைட்டிங் புரிய உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். பல் வாங்க போனா ஆனா அவங்க அரை கிலோ பல் இல்ல பால். ஆக்சுவலா சேம் இன்சிடென்ட் தான். சோ ஒரு நெக்ஸ்ட் ஆக்சுவலா இங்க பாருங்க. ஆனா எந்த ஸ்கூல்ல தமிழ் படிச்சீங்கன்றல. பால் வாங்க போனேன் ஆனா அவங்க அரை கிலோ பூண்டு வாங்க சொன்னாங்க. இது பழைய பாட்டு. அதை மாத்தி இருக்காரு. காத்து வாங்க போனே அங்க கவிதை வாங்கி வந்து அதை மாத்தி இல்லப்பா. சீரியஸாவே பால் வாங்க போனோம்பா. சரி சரி சக்கரை வாங்க நாங்க அதையும் வாங்கிட்டேன். அப்புறம் போயிட்டு பூண்டு வாங்கி வாங்கன்றாங்க. எவ்வளவு காண்டா இருக்கும். கரெக்ட். பூண்டு வாங்குறது ஒரு கடைக்கு போனோம். அங்க போய் நான் பூண்டு வாங்கினேன் ஒரு மாதிரி பாக்கறேன். பூண்டு வாங்குறதுதான் சார் நீங்க இவ்வளவு புரியாது. பூண்டு வாங்க இங்க வந்துருக்கீங்க. பூண்டு வாங்க நான் வராம யாரா வருது குர்ரா பூண்டு. பால் வாங்க மட்டும் நான் கடைக்கு போனீங்களா? பால் வாங்க இல்ல இல்ல அவன் விஜய் டிவி பார்க்க மாட்டான். பால்காரன் நீ பால்காரன் பார்க்க மாட்டான். இல்ல பால் வாங்க போனா பால்காரன் ஒரு கெத்தா பார்ப்பா. இல்ல இல்ல அவன் பார்க்க மாட்டான். ஊருக்கே பருப்பான ஊட்டுக்கு தொடப்பக்கடன்னு சொல்லுவாங்க. இதை நான் உண்மையா கண்டிக்கிறேன்.
இப்போ என் வீட்லலாம் நான் தான் வாங்குவேன் எல்லாமே. ஆமாம், திட்டு வாங்குவார், அடி வாங்குவேன். நான் தான் மளிகை ஜாமான் வாங்குவேன். ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம தானே வாங்கணும். சார் நீ வாங்குற மாப்பிள்ள கரெக்டு, நான் தான் வாங்கணும்ல, அதுதான் பால் சக்கரை வாங்கணும். அதுக்கு மேலே என்ன உனக்கு அக்கா? நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம தான் வாங்கணும். அக்கா என்ன எழுதிருக்கான் தெரியுமா? என்ன எழுதிருக்கா? பல ஆண்களோட கஷ்டம், குழந்தைங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது. லிஜுவை ஸ்கூலில் ட்ராப் பண்ண மாட்டேன்ட்டார். ரொம்ப நேரமாக எழுப்பிட்டே இருக்க, தூங்கிட்டே இருக்காரு, டைம் ஆயிடுச்சு, ஃபோன் பேசிட்டே இருக்காரு, மறந்துட்டு டைமும் போயிட்டே இருக்கு. திட்டி கிளம்பிட்டார், ஒரு வழியா திட்டி அனுப்பியாச்சு. அப்புறமா சார் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பாரு, ஒரு ஆண் எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஸ்கூலில் பூண்டு வாங்கணும், வெங்காயம் வாங்கணும், இஞ்சி வாங்கணும், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், ஜோக் சொல்லி திட்டு வாங்கணும். அக்கா அண்ணன் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் பேர் சொல்லுங்க. சொல்லாதீங்க, எழுதுங்க. எழுதுங்கக்கா பாலா. இல்லை சொல்லாமல் எழுதுங்க. அண்ணனுக்கே தெரியல, அது சார் போட்டு ரொம்ப நேரம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு படம் எழுதுங்க. பார்க்குறாரு பார்க்குறாரு பார்க்குறாரு, அவங்களே எழுதுனா அதை பார்த்து எழுதுவீங்க நீங்க. காவம் மறைச்சுங்க, மறைச்சிருங்க மறைச்சிருங்க. ஆ நீங்க எழுதி, ஆஹா சரியான படம் பேர் எழுதியிருக்காரு. ரெடியா? ஏன் கரெக்டா பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஓகே, ஒன் டூ த்ரீ. ஏய் அண்ணா, அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகும்போது கடைசி இதில் பேப்பர் படிச்சுட்டு இருப்பீங்க நீ தானே? கரெக்டாக உண்மையில அந்த கேரக்டரா பண்ணீங்க? இல்ல இல்ல, அஞ்சலியை வந்து லவ் பண்ணுவேன். சூப்பர் மார்க்கெட். ஆமா ஆமா, அஞ்சலியை வந்து ஆரோசமா லவ் பண்ணுவேன், பட் அந்த லவ்வும் ஃபெயில் ஆயிடுச்சு. விஜய் டிவி ஷோல வந்து பொண்ணை தூக்குறீங்க, கட்டின பொண்ணுக்காக ஒரு தண்ணிக்கான தூக்க மாட்டீங்களா? நாலு பேர் கேட்க மாட்டாங்க. இனிமேல் தூக்குறேன், தண்ணிக்கான தூக்குறேன். பேசாம தண்ணிக்கான தூக்குற வேலை கூட போயிடுறேன் நான். நான் தான் பாக்குறேன் சோழ, 50 வயசு ஆனாலும் ஐஸ்வர்யா மரத்தெல்லாம் போய் தூக்குறீங்க, ஏன் ஒரு தண்ணிக்கான தூக்க மாட்டீங்களா? ஐஸ்வர்யா மரத்தை நான் தூக்குறேன், அவங்க ஒண்ணு தூக்கிட்டாங்களே. அது முடியல, ஓடி வந்துட்டேன். அண்ணன் வந்து உங்களை கடைசியா சொன்ன பொய்யது. ரீசெண்டா ரீசெண்டா சொல்லி அவர் சொன்ன பொய்யை நீங்க கண்டுபிடிச்சீங்க. அப்ப நீங்க பொய் தானே கண்டுபிடிச்சு? அந்த பொய்ய முறைக்க பல காரணங்கள் சொல்லுவாரு. பல காரணம் சொன்னாரா? ஆமா, இரு எல்லா பொய்யிலயும் தப்பிச்சிருவாரு, ஒரு இதுல மாட்டுவாருல்ல. போடுங்க, வேற ஒரு பொய் போடுங்க. அக்கா அப்பதான் எஸ்ஐ அடிஷன் வச்சுட்டு கேக்குறேன். எக்கச்சக்கமான பொய் சொல்லிருப்பீங்க போல, காரணமே காமெண்ட் எழுதுறாங்க. அக்கா நீங்க எப்போட்டர் பண்ணுங்க. பொய் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற அளவுக்கு அது என்ன ஒரு ஃபங்க்ஷன்? என்ன கல்யாணம்? இப்போ ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, இது மாதிரி வந்துருங்க, ஃபேமிலியோட வந்துருங்கன்றாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட் ஒன்று போனோம், ஃபேமிலியோட வாங்கினாங்க. நம்ம இப்போ இவங்களை கூப்பிட்டு வச்சிங்களேன், இவங்க ரெடி ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். போயிட்டு காஸ்ட்யூம் போடுவாங்க, அது போடுவாங்க, அதெல்லாம் போகிறதும் இல்லாமல் ஒரு ஒரு காஸ்ட்யூமாக போட்டு நல்லா இருக்கா, அதனால நம்மளும் வேறு கேட்பாங்க. நம்மளே நமக்கு என்ன காஸ்ட்யூம் போடுறதுன்னு தவிர்த்து இருப்போம். அந்த மாதிரி ப்ரெஷர் ஹெவியாக கொடுப்பாங்க. சில சமயம் ஓப்பன் ஆகிறது நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு அடி விழுக்கும். அது ஒரு அடி விழுவோம், நல்லா இல்லைன்னா அடி விழுவோம். அப்புறம் இந்த கம்பல் நல்லா இல்லை, அந்த கம்பல். அங்கே வந்து எல்லா பொண்ணும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடலாம், காட்டிக்கலாம் அந்த இடத்துல. அதாவது இல்ல என்னதம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. சும்மா ஒரு என்ன சொல்றது, கூட கூட்டு போங்க இல்ல ஏதாவது பண்ணுங்கன்னா, ஏய் நிறைய பேர் எனக்கு கல்யாணமே ஆகிச்சிருக்காங்க, என்ன குழந்தை போட்டோலாம் வைக்க சொல்ற அப்படின்னாரு. எனக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அக்காவை வீட்டுல மீல்ஸ் பண்ண விட்டுட்டு ஊர்ல உள்ள பொண்ணு கூட ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுதான் நடக்கிற விஷயம். அக்கா வளர்ட்டாங்க இல்ல? அப்படிலாம் கிடையாது, அவங்க சும்மா ஜாலிக்காக சொல்றாங்க. என்னாலே உங்களுக்கு இனிமே சப்போர்ட் பண்ண முடியாது ஐயா. அதாவது என்னன்னா, அண்ணன் சொல்றது வந்து பல தரப்பு சந்தேகங்கள்லாம் இருக்கு. இதை லைவா பாத்துலாமே? இப்ப வந்து அண்ணன் கல்யாணத்துல பொண்ணு கூட ரீல்ஸ் பண்ண போயிட்டாரு. சரி, அக்கா கிட்ட ஷூட்டிங் போறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அண்ணன் கல்யாணத்துலதான் இருக்காரு. அக்கா அப்ப போன் பண்றாரு, அதை அண்ணன் எப்படி சமாளிக்கிறாரு, அதை எப்படி மறைச்சு மேனேஜ் பண்ணி அக்கா கிட்ட தப்பிக்கிறாரு, இதுதான் கதை. இப்போ நான் தான் உங்களுக்கு தம்பி, உங்க அப்பா, ரெண்டுமே நான் தான். ஓகேவா அக்கா? அக்கா அப்பா வர நேரம் ஆயிடுச்சுக்கா, பயமா இருக்குக்கா. மாமா இருக்காருல்ல, வர வழியில அந்த கல்யாணத்துல பாத்தங்கா, பொண்ணு கூட ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. புளிய மரத்து அடியிலே புடுக்கு 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 புஷ்பல தாம் அடியிலே புடுக்கு புடுக்கு. ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? நான் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். இல்ல இல்ல, எங்க இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்களே. நான் இங்க கொஞ்சம் பிஸியா இருக்கேன், கூப்பிடுற ஷூட்ல இருக்கேன். ஷூட்ல இருக்கீங்களா? ஆனா சவுண்டா கேக்குது பின்னாடி, ஒரே பாட்டு சவுண்டா அந்த மாதிரி. ஆமா, ஷூட்டிங்ல பாட்டு போட மாட்டாங்களா?
இல்ல இல்ல இது ஏதோ கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது. நீ எனக்கு சாமி இந்த பூமி அந்த சீரியல் இல்ல பாட்டு கச்சேரி பாரதிகண்ணம்மா சீரியலும் ராஜாராணி சீரியல் கல்யாண சீன் போயின்னு இருக்கு. அது வந்து ஸ்பெஷல் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ராஜாராணி ஸ்பெஷல் அது போயிட்டு இருக்கு. அதுல வந்து கல்யாண சீன் கோயிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. எங்க இருக்கீங்கன்னு இப்ப சொல்லுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க எங்க இருக்கன்ற போன போய் கூப்பிடுறேன். யாரும் திக்கி திக்கி பேசிட்டு ஒரே சரி நான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான் பழைய நகையை கொடுத்து புது நகை எடுத்துக்கங்க. 5 மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். 11 மந்த்ஸ் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாதுங்க. லலிதா ஜுவல்லரி வாங்க புளிய மரத்து அடியிலே புட்டுக்கு 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 வீடியோ கால் வர வீடியோ கால் எல்லாம் பேச விடுவேன் பேச விடுவோம் எப்பயுமே மாட்டி போய் வீடியோ கால் கரெக்ட் நான் அட்டன் பண்றேன். புளிய மரத்து அடியிலே ஆன்ம ஏன்னா பேண்ட்டுக்குள்ள கண்டராவி தெரியுறா சை ஆன்மட்டாளங்க ஏய் ஸ்டாப் பண்றா ஏய் பேண்ட்டுக்குள்ள ஏய் மாப்ள என்ன வேணா பண்ணு பாக்கெட்ல கொஞ்சம் துணி வச்சு தை கண்டராவி எல்லாம் தெரியுது. ஓகே 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 தம்பி எங்க இருக்க நீ இப்ப? நான் எங்க ஷூட்டிங்ல தான் இருக்கேன். எந்த எந்த ஷூட்டிங்ல இருக்கே? என்ன சொல்றது அது காட்ட மாட்டேன். ஹீரோயின ஒரு ஐதீகம் இருக்கு. அருண் வந்து அவன் எங்கள்ட்ட காட்டுங்க சார். ஷூட்டிங் வந்தா எங்க போனானே தெரியல சார். ஆளு அப்படியா? அவரு மாப்பிள்ள மூச்சு மாப்பிள்ள மட்டும் தான் இருக்காரு ஃப்ரீயா. அவரை வேணா காட்டுறேன். காலையில வந்து ஒரு சீன் கூட பண்ணல. அவர் நடிச்சிருக்க சொல்லு. இங்க பாருங்க, நான் ஒரு தடவை காமெடி பண்ண ஒரு தடவை காமெடி பண்ண இது வரைக்கும் பேசாதீங்க. அவன் ஆக்டிங்ல இருக்க சார். சார் போயிட்டேங்க சார். பாப்பா இந்த மாதிரி பையன் வேணுமா உனக்கு? அதாவது எங்க அக்கா கிட்ட எங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொன்ன இடம் எது? ஐ லவ் யூ சொன்ன எழுதுங்க. பீச்சா எந்த இடத்துல வச்சு சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூனா அருணா அக்கா கிட்ட சொன்னது 10 மணிக்கு மேல. டேய் மாட்டிக்கிட்டீங்க. அது எப்படி கரெக்டா ஞாபகம் இருக்கு? அது ஞாபகம் இருக்கும்ல. இயல்பாக சொல்லுங்க. எந்த பீச்னு கேட்பானுங்க, அட்ரஸ் கேட்பானுங்க. எந்த பீச்? எந்த பீச்? எந்த பீச்னா மணல் எல்லாம் இருக்குமாப்பா. கடல் இருக்கு. எல்லா பீச்லயும் மணல் இருக்கும். கிருஷ்ணா எழுதுற புனல் இருக்கும். எந்த பீச்ல நீங்க? எந்த பீச்? எந்த பீச் நேம்? பீச் மெரினா இருக்கு, பெசன இருக்கு, திருவான்மையூர் இருக்கு, கோவல இருக்கு. எனக்கு என்னமோ அண்ணன் ஐ லவ் யூ எல்லாருக்கும் பீச்சில தான் சொல்லுவாரு போல. எந்த பீச்? அப்ப எழுதுங்க பீச் நேம். நீங்க டிலே பண்றதுனால தான் எனக்கு அடுத்த கேள்வியே வருது. 5 4 டேய் டைமிங் சொல்றாங்க. 3 டேய் 2 ஓ என் கண்டுபிடிச்சிட்டேன். கைத்த பிடிப்பாங்க. இல்ல இல்ல ஏதோ பெருசா எழுதுறாரு.
என்னண்ணே பெசன் நகர் மேல்மருவத்தூரா அங்கேயே பீச் அந்த ரூட்ல பீச் சொல்லிருக்காரு எல்லா பீச் எழுதுறாரா நாலு பீச் வந்து ஐயா நீங்க சுண்டல் வித்த பீச் கேட்கல லவ் சொல்ற பீச் ஐயோ எழுதிடம்மா சரி அண்ணா எழுதிருக்காது லைட் ஹவுஸ் மெரினா எங்க அக்காவும் எழுதியது மெரினா நல்ல வளர்த்தா அதுல எங்க லைட் ஹவுஸ் கரெக்டா எழுதிட்டாரு தப்பா இதை அந்த டேபிளை தூக்கி தலைமலை போடலாம் இது டேரக்டர் எழுதுன்னு சொல்றாங்க தொப்ப தெரியும் போது சொல்ல சொன்னீங்களா கொஞ்சம் எழுத்துக்கு வாய கட்டி வைத்த கட்டி சம்பாதிக்காரங்க கம்பேட்டிபிலிட்டியில ரெண்டு ஜோடியும் ஓகே தான் ஓகே இல்ல ஓகே ஐ மீன் 100% கிட்ட வந்துட்டாங்க கண்டிப்பா 99.9% அக்மா தரத்துடைய ஒரு ஜோடி தான் 1% ஏனா நிறைய இருக்குது அதை கமி பண்ணி சொல்ல முடியல அண்ணா சொன்னாரு மத்தபடி எல்லாமே ப்ராப்பரா இருக்குது அக்மா ஜோடி இவங்க சோ இதே மாதிரி இன்னொரு இதுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரேஷி அண்ட் பாலா நீங்க பாத்துட்டு இருக்கிறது லலிதா ஜுவல்லரி வழங்கும் கோபிரசன்ட் பை சூப்பர் சரணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜோடி அதுதான் எனக்கு